Hello Canadian channel people. அசல் ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுருந்த காலம்லாம் போயிட்டு வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அந்த மாதிரி வந்து மக்கள் மாறிட்டாங்க ஐயோ இவருக்கு வேறு டாடா போடான்னு பேசுனா பிடிக்காதாச்சே ஆனால் இவர் மட்டும் எல்லாருமே வந்து வாரி போடின்னு கூப்பிடுவார் பாடி ஷேமிங் பண்ணுவார் இது அது எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுவார் ஆனால் இவரை வந்து யாருமே வந்து வாடா போடா அப்படின்னு சொல்லி கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிட்டாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் அப்படின்னா அது வந்து அசல் கோளாறு அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று வந்து ரொம்பவே வந்து அவரோட அதிகம் வந்து ஓவர் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி வந்து அவர் நிறைய பெண்கள் மேலெல்லாம் வந்து ரொம்ப கையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கார் டிஸ்கஸ்டிங்கா இருக்கார் அவர் கேரக்டர்லாம் எல்லாம் அவர் பிஹேவியர் பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று வந்து இதெல்லாம் வந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா என்னதான் இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல பேசியிருந்தோம் ஏன் இவர் இது பண்ணுற எந்த பெண்களுமே திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போது இந்த நாவரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனலக்ஷ்மி உள்ளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னடா வேணும் உனக்கு என்னதான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க நேற்று கிச்சன் கிச்சன் ஏரியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம தனலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு வந்து அசல் கோலாயிட்ட கொஞ்சம் காமாக தான் பேசியிருந்துருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வாடா போடான்ற மாதிரி ஏதோ ஒரு பேசியிருக்காங்க இது அவருக்கு ரொம்பவே வந்து அதிகமாயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா இவங்களை வந்து ஆன்டின்ட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்க்க என்னோட பெரிய மாதிரி நீ என்ன போய் வாடா போடான்னு கூப்பிடலாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சோறு தான் தின்னு நம்மளாம் வந்து கேட்டிருக்காரு இதெல்லாம் வந்து தான் கொஞ்ச நாளை கழிச்சு தனலட்சுமி ரொம்ப ட்ரிகர் பண்ணி என்ன இது பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாம் பார்த்து சும்மா இருந்துட்டுருக்கீங்க இவனை எவ்வளோ நாள் தான் விட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமி ரொம்ப பொங்கி எழுந்துட்டுருக்காங்க இதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு பெண்கள் மேலே கை வைக்கிறது ஒரு பெரிய தப்பு அதை விட வந்து ஒரு பெண்ணையே பாடி ஷேமிங் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பாக இருக்கும் பிக் பாஸ் ரூல்ஸில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம அசல் கோலாக வந்து மீறிக்கிட்டுதான் இருக்காரு எல்லாத்தையும் மீறி எல்லாருமே ட்ரிகர் பண்ணி விட்டு எதிர்க்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு இதுவுமே அவளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா இல்லைன்னா பண்ணுறாரா பண்றாரா இல்ல பிஹேவியரே தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் இருக்காங்க எது ஒன்றும் இந்த வாரம் கண்டிப்பா வந்து அசல் கோளாறு வெளியே போயிடுவார் எதனால் அப்படின்னா கண்டிப்பா ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிடுவார் அப்படி இல்லைன்னா இன்னுமே வந்து ஓட்டிங் ப்ராசஸ் முடியலை கண்டிப்பா இப்ப போற பிஹேவியர்லாம் பார்த்தா தனலட்சுமி ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்காங்க அப்படி நம்ம அசல் கோலார் கீழே இறங்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து சரவணனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துச்சு மூணாவது சீசனில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு லைட்டா வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து சரவணனை தூக்கி போட்டாங்க இவரை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க தெரியல வெளியில் கமல் சாருக்கு ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவரை வந்து வெளியே அமிச்சிருங்க அவர் வேணா பிக் பாஸ்க்கு நம்ம வரையும் நம்ம வேலையே பார்த்துக்கலாம் இவர் வந்து அமுச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த விவகாரம் வந்து அவர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில போயிடுவார் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எலிமினேஷன் மூலமாக வந்து வெளியே போயிடுவார் அப்படின்ற எந்த தப்புமே கிடையாது எல்லாருமே ஃபஸ்ட்டு காமாக சொல்லி பார்த்தாங்க என்னப்பா அசலை இப்படி பண்ணலாமாப்பா அசலை அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுச்சு ரொம்பவே பார்வை தப்பாக இருக்குது அவரோட நடவடிக்கை தப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பாடி ஷேமிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகவே அவர் வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு சொல்லி போயிட்டு இருந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்க கண்டிப்பாக நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஸோ டாடா கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க